அனைவருக்கும் வணக்கம். உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய எளிய வீட்டு உணவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சரியான எடை அப்படிங்கிறது நம்மளுடைய உயரத்திலிருந்து 100 சென்டிமீட்டர் வந்து கழித்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய நம்பர் தான் நம்மளுடைய உடலுடைய எடை. உங்களுடைய உயரம் 160 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா 60 கிலோ எடை இருக்கலாம். அதை விட குறைவாக இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முட்டையில் வந்து அதிக அளவு கலோரி, கொழுப்பு மற்றும் புரோட்டீன் எல்லாமே இருக்குது. முட்டையினுடைய வெள்ளைக்கரு உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்குது. தினமும் 3-4 முட்டையுடைய வெள்ளைக்கருவை 1 மாதத்துக்கு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாவே உடலுடைய எடை இயல்பாகவே அதிகரிக்கும். அடுத்ததாக பால் மற்றும் வாழைப்பழம். வாழைப்பழங்கள்லேயும் கலோரி அதிக அளவில் இருக்குது. மேலும் வாழைப்பழத்தில் கார்போஹைட்ரேட், பொட்டாசியம் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. தினமும் காலையில் 1 கிளாஸ் பாலோட வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடையை அதிகரிக்கும். அடுத்ததாக மாம்பழம் மற்றும் பால். தினமும் 3 வேளை மாம்பழத்தோட பாலை வந்து சேர்த்து சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னாக்க உடல் எடை 1 மாதத்திலேயே அதிகரிக்கிறத கண்கூட பார்க்கலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கில் அதிக அளவு கார்போஹைட்ரேட் இருக்குது. உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உருளைக்கிழங்கை சமைக்கும் போது வெண்ணெய் சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் பலன் பெறலாம். அடுத்ததாக உலர்ந்த அத்தி மற்றும் திராட்சை. இதை இரவு நேரத்தில் தண்ணியில் ஊற போட்டு வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் இதை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா தானாகவே உடல் எடை அதிகரிக்கும். இதில் கலோரிஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால 20 நாட்கள்லேயே நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்க்கலாம். அடுத்தது வெண்ணெய். வெண்ணெயில் பொதுவாகவே கொழுப்பு கலோரிகள் அதிகமாக இருக்குது. தினமும் மதிய உணவு மற்றும் இரவு உணவு சாப்பிட்றதுக்கு 30 நிமிடங்களுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் வெண்ணெயோட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.